ஜெயாடிவி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அபமிருத்யுவை போக்குகின்ற ஸ்லோகம். அது என்ன அபமிருத்யு? மிருத்யு அப்படின்னா உயிர் பயம் அப்படின்னு கூட தமிழில் சொல்லலாம். அதாவது மிருத்யு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த உயிர் பயம் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக ஒரு உயிர் அப்படின்னு சொன்னோன்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா பலவிதமான பயங்கள் இருக்குது. அதில் பிறக்கும்போதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உயிர், அதாவது ஒரு அந்த உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது தாயும் செய்யும் வந்து கஷ்டப்பட்டு தானே இந்த உலகத்துக்கு வருது. அது மாதிரி விடைபெறும் நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்துலேருந்து நம்ம வந்து நல்லபடியாக எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு அழகாக இந்த அதாவது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு வரம் செஞ்சு இந்த அழகான மனித பிறவி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த மனித பிறவி கிடைக்கும்போதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ அப்படியே ரொம்ப எளிதாக வந்து நம்ம வந்துடலையே, கஷ்டப்பட்டு தானே வரோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இந்த விடைபெறும் நாள் அப்படிங்கும்பொழுது அதையும் வந்து ரொம்ப சுலபமாக ஞான மார்க்கத்தில் போய் நம்மளோட மனமெல்லாம் பக்குவம் அடைஞ்சு அந்த மிருத்யு பயம், அதாவது அந்த யம பயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பயம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கிரகிச்சுண்டு அதை நம்ம நல்லபடியாக நம்மளோட அந்த இறுதி நாளை கடந்து இறைவன்கிட்ட போகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நமக்கு வந்து பயன் தரப்போகிறது. அப்படி அந்த வகையில் இந்த அபமிருத்யுக்கான ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த அபமிருத்யுவை போக்குகின்ற ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். கௌரி வல்லப காமாரே கால கூட விஷாசன மாமுத்தராபதம் போதேஸ் திரிபுரக் நாந்த காந்தக மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வரம் உமாபதிம் மகாசேனே குரும் வந்தே மகாபய நிவாரணம். இப்போது இந்த ஸ்லோகத்தோட பொருளும் பலனும் பார்க்கலாம். பொதுவாக சிவனோட நாமங்களை சொல்கிறதுனாலேயே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா யம பயம், யம பயம் அப்படிங்கிறது யம பயத்துக்காக தான் சிவனோட நாமாக்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு பொது விதியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யம பயம் மட்டும் இல்லை, இந்த அகால மரணம் அப்படின்னு உண்டு. அதாவது மரணம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி சம்பவிக்கணும் அப்படின்னு ஒரு விதி எழுதியிருந்திருக்கு அப்படின்னா அதற்கு முன்னால் ஒரு வேளை அப்படிலாம் ஆகுமான்னு கேட்டால் ஆகும், அதுதான் அகால மரணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அகால மரணம் ஏற்படுறதுக்கு ஒரு ஸ்திதி இருந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டோன்னா அதையும் போக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம். அகால மிருத்யு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அபமிருத்யுவை போக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இப்போ நம்ம சொன்ன ஸ்லோகம். இந்த அபமிருத்யுவை போக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அபமிருத்யு வராமல் இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஒன்றத்தை வந்து நம்ம வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து வண்டியில் போகிறோம், இந்த நகர்ப்புற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னோன்னா இந்த அகால மரணம் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அதனால் நாம் தான் நம்ம வந்து உயிர் காக்கும் தலைக்கவசம்னு எது எல்லாத்தையும் போட்டுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இருந்தாலும் அதற்கெல்லாம் மிஞ்சி விதி வலிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதி வலிது அப்படிங்கிறத வந்து விதியை கூட மதி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரிக்கு தான் அந்த மதியால் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள் இந்த மாதிரி வரம் தரும் ஸ்லோகங்களை சொல்லி தான் நம்ம அதை ஜெயிச்சுக்க முடியும். அதனால் இந்த ஸ்லோகத்தை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். அப்படி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டோன்னா வண்டி ஓட்டும்போது என்ன பண்ணலாம் சொல்லிகிட்டே போகலாம். வண்டி ஓட்டும்போது ஸ்லோகம் மட்டும்னா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து நல்ல உரு ஏறி நம்ம உள்ளுக்குள்ளே போய் அழகாக உட்காந்துரும். மனசு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மனது வந்து அப்படியே போயின்னு இருக்கும். ஸ்லோகம் மாதிரி போட்டு நம்ம வெளியில் வந்து நம்மளோட வேலைகள் செஞ்சுட்டே இருப்போம். அந்த ஸ்திதி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பிறப்பும் இறப்பும் வந்து நல்லபடியாக வாய்க்க கிடைக்கிறது நம்மளுக்கு அப்படின்னா அதுதான் நம்ம செஞ்சுருக்கிற பெரும் பாக்கியம் அப்படின்னே சொல்லணும்.
அந்த வகையில் இறப்பு அப்படிங்கிறது, அதாவது சைனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த நம்மளோட இறுதி அப்படிங்கும்போது அந்த இறுதி நாட்களையும் அழகாக நம்ம எடுத்துன்னு போட்டுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளோட பெரியவங்க. இதில் இந்த மூணு ஸ்லோகம் இருக்குது. இதில் இந்த மூணு ஸ்லோகத்தையும் சொல்ல முடியல அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்லோகத்தையானும் மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும். இந்த இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, தினம் தினம் நம்ம என்ன பண்ணுறது, படுக்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த தூங்க போகிறது அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஏதான ஒரு எப்போவுமே படுக்கும்போது மனசு வந்து அப்படியே அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உறக்கம் அப்படிங்கிறதும் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் நல்லா தூங்கி எழுந்துட்டேன் அப்படின்னு அந்த நல்ல தூக்கம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வந்து அந்த ஆழ் மனதில் போய் உட்காந்து அந்த ஆழ் மனதில் வந்து ரொம்ப அழகாக உட்காரும்பொழுது நம்மளுக்கு எந்த நேரத்தில் இந்த உதவி தேவையோ, அதாவது என்ன உதவி அப்படின்னு கேட்டோன்னா, அந்த பயம்ங்கிறது வந்து எப்படி வந்து இந்த இந்த ஸ்லோகம் போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆழ்மனதில் போய் உட்காந்துக்கும் போது நம்ம வந்து எப்போ பயப்படுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு வாய்க்கு சொல்ல வந்துடும். இந்த பயம் அப்படிங்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாராயணம் பண்ணணும், இந்த மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த பொருளில் வந்து உமாபதியே பார்வதியின் நாயகனே, நீ வந்து திரிபுரர்களை எரித்தவர், அந்த மாதிரி சம்ஹாரம் சத்ருக்களை வந்து சம்ஹாரம் பண்ணுறவோ, அதோடு இல்லாமல் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தலில் வந்து நம்ம சிவனுக்கு வந்து அழித்தல் அப்படின்னு, அழித்தல்னா எல்லாரையும் அழிச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவரோட தொழில் வந்து பிரளயகால, அதாவது ஒரு உலகம் அப்படிங்கும்போது ஒரு யுகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யுகத்துக்கான அழிக்கும் வேலையை தான் இறுதியில் இந்த உலகம், அதாவது அந்த பிரளய காலத்தில் அழிந்து மீண்டும் வந்து அது பிறக்கணும். அப்போ அந்த கண்டிப்பாக ஒரு அழிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செய்யக்கூடியவர் அப்படிங்கும்போது அவரோட தொழிலை அவர் செய்கிறார். அப்படியெல்லாம் நீ வந்து செய்யும்பொழுது உன்னோட பெரிய எவ்வளோ பெரிய தொழில்கள் இருக்குது, நீ எவ்வளோ செய்கிற எல்லாம் பண்ணுற, என்னோட இந்த அந்திம காலத்து அந்த ஒரு நிலையை வந்து நான் என்னோடத்தை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எனக்கு இந்த யம பயம்லாம் இல்லாமல் யம தூதர்கள் வந்து என்னை அழைக்கும்பொழுது நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனசில் எந்த விதமான கிளேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் என்னோட இறப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சிவனை வேண்டுற மாதிரி அவரை புகழ்ந்து சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்லலாம். கௌரி வல்லப காமாரே காலகூட விஷாசன மாமுத்தராபதம் போதேஸ் திரிபுரக் நாந்த காந்தக மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹா மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வரம் உமாபதிம் மகாசேனே குரும் வந்தே மகாபய நிவாரணம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.